பிரைஸ் த லார்ட், கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது வீடியோவை தினமும் மாலை 3 மணிக்கு காண தவறாதீர்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 பேதுரு 1:7 பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழுந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமேன். அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்யும் எங்கள் தகப்பனாகிய பிதாவே, உமது பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையே சுமக்க வைத்தீர் ராஜா. உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளிலே உயிர்ப்பித்தீர் ராஜா. திரும்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வருவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. அது மட்டும், எங்களுடைய விசுவாசம் வழுவி போகாதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றும் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கமெண்ட்ஸை கட்டாயம் பதிவிடுங்க. அப்போ தான் யூடியூப் வந்து எல்லாருக்கும் இந்த வசனங்களை அமுச்சு விடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. God bless you.